எல்லோரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து வீடு ஏற போது நம்மளுக்கு வந்து ஒரு அதிசயமான பொருள் இது இவ்வளோ நாள் இங்கே தான் இருந்துச்சு தொலைஞ்சிருச்சுன்னு நினச்சோமே அந்த மாதிரி வந்து நிறைய டைம் வந்து எல்லாருக்கும் நடந்துருக்கும் ஸோ நம்ம ஏற கட்டும் போது நம்மளுக்கு பொக்கிஷம் மாதிரி அந்த பொருள் கிடைக்கும் அதே மாதிரி தான் எனக்கு இந்த பேக் கிடச்சிது ஸோ நான் ஏற கட்டும்போது இந்த பேக் கிடச்சி இந்த பேக் என்னென்னா இது வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ இது வந்து ஒரு மேக்கப் பேக் நான் வந்து கோ மேக்கப் கோர்ஸ் படிக்கும்போது படிக்கும்போது இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் ஒரு பேசிக்கான ப்ராடக்ட் இது மட்டும் தான் வந்து கொண்டு போவேன் ஸோ அப்போ நான் மேக்கப் படிக்கும் படிக்கும்போது ரொம்ப செலவாகிச்சு அந்த ப்ராடக்ட்லாம் வாங்கிறதுக்கு பட் வந்து அந்த பேக் எங்கேயும் மிஸ் பண்ணிவிட்டேன் எங்கே எங்கே தேடும்போது பட்டா வீடு காலி பண்ணும்போது மேலே இருந்துச்சு ஸோ அந்த பேக்கில் என்னென்ன இருக்குது உங்களுக்கு காட்டுறேன் இது ஜஸ்ட்டு நான் படிக்கும் போது மட்டும் யூஸ் பண்ண ப்ராடக்டை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைரி இது வந்து நான் ஸ்டார்டிங்கில் போகும்போது நோட்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த டைரி வந்து வச்சுருந்தேன் அப்புறம் வந்து கேர்லர் இருக்கும் க்ரிம்பர் இருக்கும் லாஸ்ட்டாக இந்த பாக்ஸில் தான் நான் எல்லா பொருளும் வச்சிருப்பேன் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா இப்போ காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த டைரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏதாச்சும் படிக்க போகும்போது ஒரு நோட் எடுத்துகிட்டு போயிடுவோம் அந்த மாதிரி நான் வந்து இந்த டைரி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த டைரி எடுத்துகிட்டு போனால் ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சம் நோட்ஸ் தான் எழுதி ரஃப் நோட் மாதிரி எழுதியிருப்பேன் பட் வந்து அந்த கிளாஸ்லேயே எனக்கு ஒரு நோட் கொடுத்துருந்தாங்க அது எங்கே இருக்குதுன்னு தெரியல அது வந்து நான் வந்து என் மேக்கப் பேக் அதில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டைரியில் வந்து வச்சுருப்பேன் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கேர்லரு சாப்ஸ்டிக் இது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அஃபோர்டபிள் ப்ரைஸு நீங்கள் ஸ்டார்டிங்கில் இப்போ தான் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க உங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் கரியர்னால் நீங்கள் வந்து ரொம்ப காசு கொடுத்து அந்த கேர்லர் வாங்குறதுக்கு பதிலாக இது இது அமேசானில் வைக்கும் இதோட ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் சம்திங் தான் நினைக்கிறேன் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் இந்த இது சாப்ஸ்டிக் சொல்லுவாங்க இது ப்ரைடலுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட் ஹேர் ஸ்டைல்லாம் நம்ம பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் அமேசான்லேருந்து இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் சூப்பரான ப்ராடக்ட் நான் சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்கும் ஆன் ஆஃப் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம ஒயரை வந்து சுருட்டி வைக்கும் போது இந்த சைடில் இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு அதுக்கு ரொட்டேஷன் படியே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த சாப்ஸ்டிக் இது வந்து கர்லர்னு சொல்லுவோம் நம்ம இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கிரிம்பரு இது தான் நான் வாங்கினதுலேயே வந்து ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட்டை ஸோ க்ரிம்பருக்கு வந்து நான் வந்து க்ரிம்பர் ரொம்பவே முக்கியம் கேர்லர் எப்படி முக்கியமோ அதே மாதிரி க்ரிம்பரும் முக்கியம் மோஸ்ட்டாக இப்போ எல்லோரும் வந்து க்ரிம்பர் தான் யூஸ் பண்ணுறாங்க அது வந்து மோஸ்ட் அண்ட் மோஸ்ட்டாக வந்து எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்ல மாட்டேன் முக்காவாசி மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து நான் பார்த்த வரைக்கும் வந்து இந்த ஐகானிக் க்ரிம்பர் யூஸ் பண்ணுவாங்க டைட்டன் ஐகானிக் க்ரிம்பர் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நான் வாங்கும்போது போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட பாக்ஸே பார்த்தீங்களா செம்ம ஒரு யூனிக் கவர் பிளாக் கலர் ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து கிரிம்பர் இருக்கும் கீழே நம்ம வந்து ஒயர் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து கொஞ்சம் இதோடய பல்ப் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பெருசும் இருக்குது பெருசுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து பன்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கேப்பாக இருக்கும் இது கொஞ்சம் வந்து கிட்டக்க கிட்டக்க இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரிம்பரை இதுவும் நான் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து மேக்கப் வீடியோ பண்ணும்போது நான் உங்களுக்கு இது காட்டுறேன் அண்ட் இந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் படிக்கும் போது யூஸ் பண்ண அந்த ப்ரெஷ்ஷு ஸோ இந்த ப்ரெஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராண்டடான ப்ரெஷ் இந்த ப்ரஷோட ரேட் வந்து த்ரீ தௌசண்ட் ருப்பீஸு இது வந்து நான் யூஸ் பண்ண ப்ரெஷ் கோஷம் இந்த கவரில் வந்து போட்டு வச்சுருக்கேன் இதில் ஒரு மூணு ப்ரெஷ் நாலு ப்ரெஷ் கிட்டே இருக்கும் ஸோ இந்த ப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸு ஸோ இந்த பாக்ஸில் தான் வந்து நான் எல்லா ப்ராடக்ட்டும் வச்சுருக்கேன் இந்த பாக்ஸ் வந்து நான் எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரு சரவணா ஸ்டோரில் நினைக்கிறேன் ஸோ அப்போ வந்து நம்ம அந்த ப்ராடக்ட்லாம் இந்த பாக்ஸில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பாக்ஸில் வந்து வச்சுருந்தேன் ஸோ நான் உங்களுக்கு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஓப்பன் பண்ணோன்னே ப்ரெஷ்ஷு தான் இருக்கும் இது வந்து சரணாசு நான் சீப்பு வாங்கும்போது அந்த கவர் இது ஸோ இதுவும் யூஸ் பண்ண ப்ரெஷ் கோசம் நான் தனித்தனியாக வச்சுருப்பேன் இதுவும் யூஸ் பண்ண ஒரு நாலு ப்ரெஷ்ஷு இந்த ப்ரெஷ்ஷெல்லாம் என்னென்ன ப்ரெஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு பத்து ப்ரெஷ் கிட்ட தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் பத்து இல்லை ஒரு பன்னெண்டு ப்ரெஷ் கிட்டே தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன் மீதியெல்லாம் வந்து அப்படியே ஃப்ரெஷ் ப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் வந்து பார்த்திங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரெஷ் ப்ரஷ்ஷாக தான் இருக்கும் இது வந்து நான் பாரீஸில் வந்து வாங்கியிருந்தேன் த்ரீ தௌசண்ட் ருப்பீஸை ஸோ ஒரு ப்ராண்டட் ப்ரெஷ் வாங்கினா தான் நம்மளுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப நாள் நம்மளுக்கு வந்து வரும் அந்த ப்ரெஷ்ஷு ஸோ அதனால் ப்ரெஷ்ஷு எல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கும் பார்த்திங்களா புது ப்ரெஷ்ஷு இதில் டிஏன்னு சொல்லிட்டு என்னோடய பேர் வந்து போட்டு வச்சுருப்பேன் என்ன நான் கிளாஸ் படிக்கும்போது எல்லாம் இந்த பெல்லி ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஏன்னா மிக்ஸ் ஆகிடப்போகுதுன்னு சொல்லிட்டு என்னோடய பேர் வந்து நான் ஒன்று ப்ரெஷ்லேயும் போட்டு வச்சுக்கிட்டேன் இது ஒன்று நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஹேரோட திங்ஸ்லாம் எல்லாம் மோஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பண்ணு ஸோ நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணும்போதெலாம் வந்து பன் இம்பார்ட்டன் சொல்லிவிட்டு எனக்கு வந்து இந்த மூணு டைப் ஆஃப் பண் வாங்கின்னு சொன்னாங்க லாங்கு அது லார்ஜ் பண்ணு மீடியமு ஸ்மாலுன்னு சொல்லிவிட்டு ஒரு பன் வந்து நான் வந்து கிளாஸில் வந்து எனக்கு லாஸ்ட்டு வந்து கிளாஸ் இருந்துச்சு காம்படிஷன் ஸோ அதுக்கோசம் நான் ஒரு பன் யூஸ் பண்ணிட்டேன் ஸோ இது ஒரு பன் ரெண்டு பன் வந்து புது பன் வச்சிருக்கேன் ஸோ இந்த பன் இது ஸோ இதுவும் ரொம்ப வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பண்ணு நெக்ஸ்ட்டு வந்து ஃபேனு இந்த ஃபேன் வந்து நம்ம மேக்கப்லாம் பண்ணும்போது வந்து சீக்கிரமாக மேக்கப் வந்து காயறதுக்கோசம் இப்போ ப்ரைமர்லாம் நம்ம வந்து போடும்போது மாய்ச்சரைசர்லாம் போடும்போது சீக்கிரமாக அது வந்து காயறதுக்கோசம் நம்ம வந்து இந்த ஃபேனை வந்து யூஸ் பண்ணிப்போம் வேர்த்து கொட்டாமல் இருக்கிறதுக்கு இது வந்து பிரைடலுக்கு வேர்த்து கொட்டாமல் இருக்கிறதுக்கோசம் இந்த ஃபேன் யூஸ் பண்ணுவோம் நம்மளுக்கு கிடையாது ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேன் ஒன்று வாங்கி வச்சுப்போம் இந்த ஃபேன் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருப்பீஸு இது வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி சார்ஜ் போட்டுக்கலாம் இது வந்து நான் பாரிஸில் இருக்க வாமையா கடைன்னு சொல்லிட்டு வாங்கினா மோஸ்ட்டாக பிரைடல் ப்ராடக்ட்லாம் மேக்கப் ப்ராடக்ட்லாம் வந்து எங்கே வாங்குவோன்னா பாரீஸில் தான் வாங்குவோம் த்ரெட்டு நீடில் எங்கே இருக்குது தெரியல த்ரெட்டு வந்து இந்த நெத்துச்சூட்டிலாம் வந்து நம்மளுக்கு சின்ன ஊக் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா த்ரெட்டில் இன்சர்ட் பண்ணி நீடிலில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை அப்படி அப்படியே இழுத்துட்டு போய் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் வேறு பர்பஸ் கூட இந்த த்ரெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம் ஹேர் ஸ்டைலுக்கு வேறு ஏதாச்சும் பர்பஸ் கூட இந்த த்ரெட் யூஸ் பண்ணுவோம் த்ரெட்டு மோஸ்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால இந்த த்ரெட்டும் வச்சுருக்கோம் இது கூட நீடில் வரும் நீடில் எங்கே போச்சுன்னு தெரியல ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து இந்த பார்ட்டேஷன் கிளிப்பை ஸோ இந்த கிளிப்பை வந்து எனக்கு செவன் கிளிப்பை இருக்கு அன்றைக்கி செவன் ஆர் சிக்ஸ் கிளிப்பை இந்த கிளிப் வந்து நம்ம வந்து கிரிம்பரு ஸ்டேட்டிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்ட்டேஷன் மாதிரி வந்து போட்டு மொத்தமாக வந்து நம்ம ஸ்டேட்டிங் பண்ணிட மாட்டோம் க்ரிம்ப் பண்ண மாட்டோம் பார்ட்டேஷன் பார்ட்டேஷனாக எடுத்துப்போம் சொல்லிட்டு அந்த கிளிப் வேணும்னு சொல்லிட்டு இந்த கிளிப் வந்து வாங்கி வச்சுருந்தேன் ஸோ இது வந்து நான் வந்து அமேசானில் வாங்கினேன்னு நினைக்கிறேன் இது ஒரு காம்போ ஆஃபரில் நான் வந்து வாங்கியிருந்தேன் இந்த கிளிப்பை இது கூடவே வந்து இந்த கிளிப் வந்து நான் வந்து இதில் தான் வாங்கியிருந்தேன் பேரிஸில் தான் வாங்கியிருந்தேன் இந்த கிளப் வந்து மேக்கப் பேக்கில் இருக்கும் ஸோ இது ஒன்றே வந்து வாங்கி இது வந்து இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும் இது ஒரு சில்வர் ஸ்டெயினில் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு கிளப்ஸ் வாங்கியிருந்தேன் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சீப்பை ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு சீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய டைப் ஆஃப் சீப்பு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் நான் ஸ்டார்டிங்கில் ஒன்றும் தெரியாத டைமில் வந்து பாரீஸில் வந்து நான் சீப் வாங்கும்போது ஒரு சீப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு அப்போ நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாலு சீப்பு கிட்டே வாங்கிட்டேன் பாட்டேஷன் கோம்பு அந்த மாதிரி வந்து டெய்ல் கோம்புன்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு சீப்பு கிட்டே ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கினேன் அப்புறம் தான் அமேசானில் வந்து காம்ப ஆஃபரில் தூ இந்த சீப்புங்களாம் வாங்கினேன் இந்த சீப்போட பிளாக்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போனேன் என்னென்ன சீப்பு எது எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ நான் அதோடய வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன் ஸோ இந்த சீப்பை அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஸ்பேட்டுலா பிளேட்டுன்னு சொல்லுவோம் இது வந்து மேக்கப் மிக்சிங் பிளேட்டுன்னு சொல்லுவோம் இது வந்து ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம ஒரு மூணு ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு போகிறோம் டார்க்கு மீடியம் ஃபேருன்னு சொல்லிட்டு ஸோ மீடியம் டோனாக இருப்பாங்க கொஞ்சம் வெள்ளையாகவும் இருக்க மாட்டாங்க மீடியமாகவும் இருக்க மாட்டாங்க நடுவில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கோசம் ஸோ இந்த மாதிரி வந்து பிளேட் வச்சுருப்போம் இதில் வந்து நிறைய நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கலாம் பிரைமர் வச்சுக்கலாம் அந்த ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கிளாஸில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவாங்க ஸோ அந்த பிளேட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துடும் ஸோ அதுக்கோசம் இந்த பிளேட்டை ஸோ இந்த பிளேட் வாங்கினா அதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு டூல் கொடுப்பாங்க ஸோ இது வந்து பிளேட்டு இது ஒரு பேக் ஒன்று கொடுத்துருப்பாங்க இதுவும் காஸ்ட்லி தான் இதெல்லாம் ஆன்லைனில் வாங்கலை இது வந்து ஆஃப்லைனில் தான் வாங்கியிருந்தேன் பேரிஸில் தான் வாங்கியிருந்தேன் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது இது வந்து பார்த்தீங்கன்னா யூபின்ஸு இதில் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு நினைக்கிறேன் ஸோ யூபின்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு வந்து எது இருந்தாலும் வந்து டக்குன்னு வந்து யூ பீன்ஸ் வந்து உதவும் ஸ்டைலுக்கு ஸோ யூ பீன்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த யூ எனக்கு ரொம்ப பிடிச்ச பின்னும் டக்குன்னு எதனால் வந்து சிலிப்பி இதை வச்சு நான் வந்து மேனேஜ் பண்ணி விட்ருவேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த யூ பீன்ஸு நெக்ஸ்ட்டு வந்து இது பாப் பீன்ஸு ஸ்லேட் ஸோ இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா இதில் வந்து பின்னும் நான் வச்சுருக்கேன் ஸோ இந்த பின் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கியிருந்தேன் ஏன்னா ஸாரீ கட்டுறதுக்கு ஸோ வேறு ஏதாச்சும் வந்து ஒரு டக்குன்னு ஒரு ப்ராப்ளம் மாதிரி வந்துருச்சுன்னா டக்குன்னு பின் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு பின்னும் இந்த ஸ்லைடாக வச்சுருக்கேன் இந்த ஸ்லைட் டூ ஹண்ட்ரட் குவான்டிட்டியும் சம்திங் தான் வரும் நம்மளுக்கு ஸோ நிறைய பேர் வந்து நான் கிளாஸ் படிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு இவ்வளோ ப்ராடக்ட் தான் ஸோ இவ்வளோ ப்ராடக்ட் தான் நான் வந்து வச்சுருக்கேன் நான் படிக்கும் போது எடுத்துகிட்டு போன பேசிக் ப்ராடக்ட் இது ஸோ எங்கே தொலைஞ்சி போச்சோ நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருந்தது அழுதுட்டேன் இதுக்கு ஒரு நாள் பட் கிடச்சிருச்சு நல்ல வேலை ஸோ இந்த மாதிரி ஒரு பொக்கிஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கான் நீங்கள் ஏதாச்சும் யார் கட்டும் போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொக்கிஷன் கிடச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அதனால் ப்ளீஸ் எனக்கு ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பர்ஸ்னல் ரீசன்னால் நான் வீடியோ அவ்வளோவோ அப்லோட் பண்ணல ஸோ இப்போ கொஞ்சம் வீடியோஸ்லாம் கம்மியாக தான் வந்துட்டுருக்குல இனிமேல் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ண பார்க்குறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தான் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பற்றவை